இவன் பேரு கபீர், கபீர் சிங். கபீர் சிங் இந்தியன் தான், ஆனா அவனோட படிப்புக்காக யூஎஸ்க்கு வந்திருந்தான். கபீர் சிங் இப்பெல்லாம் ரொம்ப கவலையில இருக்கான், அது காசு பிரச்சனைனால. ஏ கபீர், நான் உனக்கு புது வேலையை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு பர்கர் ஜாயிண்ட் இருக்கு, சீக்கிரமா போ, இல்லனா மத்தவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இல்ல இல்ல, நான் இப்பவே போறேன். கபீர் அந்த பர்கர் ஜாயிண்ட்க்கு போனான். அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அணில இருந்தே கபீர் சிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பர்கர்ஸ் செய்யறது அவனுக்கு வராது, ஆனா அது செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அவன் பர்கரை செய்யறத சீக்கிரமா கத்துக்கிட்டான். யுவர் ஆர்டர் மேம். தேங்க் யூ. கபீர் சிங் சந்தோஷப்பட்டான், ஏன்னா அவனுக்கு காசும் கிடைக்குது, ஃப்ரீயா சாப்பாடும் கிடைக்குது. கொஞ்ச நாள் இப்படியே கபீர் சிங்க்கு நல்லா போச்சு. ஆனா அவன் இப்போ போர் ஆயிட்டான், ஏன்னா அவனுக்கு மசாலா இல்லாத சாப்பாடை சாப்பிடுறதுல பெருசா இஷ்டமே இல்ல. அரே, நீங்க மசாலா இல்லாம எப்படி தான் சாப்பிடுறீங்களோ? வாட், டோன்ட் யூ லைக் திஸ்? இல்ல இல்ல, இத சாப்பிட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த நாள் கபீர் பர்கர் ஜாயிண்ட்க்கு வந்துட்டு இருக்கும் போதே அவனோட பார்வை மேகி பேக்கெட்ஸ் மேல பட்டது. இன்னைக்கு பர்கருக்கு பதிலா மேகியை சாப்பிடுறேன், இது கொஞ்சம் டேஸ்டாவாச்சும் இருக்கும். கபீர் ஒரு மேகி பேக்கெட்டை வாங்கினான். அவன் எப்பயும் போலவே பர்கர் ஜாயிண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராத்திரி வேளையில ஜாயிண்ட் க்ளோஸ் ஆனப்போ அப்போ எல்லா வர்க்கர்ஸும் அவங்க அவங்க பர்கர்ஸை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கபீர் மட்டும் அவனுக்காக ஒரு மேகியை செஞ்சுக்கிட்டான். அப்புறம் அதை ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டான். அன்னிலிருந்து கபீர் சில வாட்டி பர்கர் சாப்பிடுவான், சில வாட்டி மேகி. அவனுக்கு திருப்தியா இருந்தது. ஒரு நாள் பர்கர் ஜாயிண்ட்ல பெருசா கஸ்டமர்ஸ் இல்ல, கபீர் ஃப்ரீயா இருந்தான். அப்போ அவன் புதுசா ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சான். அவன் தன்னோட பேக்ல இருந்து மேகி நூடுல்ஸ் எடுத்தான். Today again Maggi? What has happened to you Kabir? அரே இல்ல இல்ல, இன்னைக்கு நான் வேற பண்றேன். கபீர் பர்கர்ல இருந்து பன்ன கட் பண்ணிட்டு மேகியை செஞ்சான். அப்புறம் அந்த மேகிய பர்கர் பேட்டி மேக்கர் மெஷின்ல போட்டான். அது மூலமா மேகி பேட்டி தயாரானது. அட, என்ன இது, ரவுண்டா இருக்கு. அடேங்கப்பா, நல்லதா போச்சு. கபீர் சந்தோஷப்பட்டான். இதே போல இன்னொரு மேகி பேட்டிய செஞ்சான். வாவ், திஸ் டிஷ் லுக்ஸ் டெலிஷியஸ், ஈவன் ஐ வாண்ட் ஒன். கபீர் அப்புறம் அந்த ஃபாரினரும் சேர்ந்து மேகி பர்கரை செஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த பர்கர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. Kabir, this is awesome. I want one more. Kabir avanoda kolikkaga innor maggi burger senjan. Rendu perume rombave ishtama saaptaanga. Ava edho pudusa senjadala Kabir iniki sandoshama irundhan. Sila naal kadandhathu. Adukapram burger joint oda owner Kabir kitta vandaru. Avaru maggi burger oda pugala ketaaru. Avaru maggi burger saapannu nu viruppapattaaru. கபீர் ஓனருக்காகவும் மேகி பர்கரை செஞ்சான். This is good. Add this to the menu. I will give 10% commission. Well done, boy. இதை கேட்டு கபீர் சந்தோஷப்பட்டான். அவனோட மேகி பர்கர் இப்போ அந்த ஜாயிண்டோட மெனுல ஆட் ஆயிட்டு இருந்தது. அது மட்டுமே இல்லாம அவனுக்கு 10% கமிஷனும் கிடைக்க போகுது. இனிமே நான் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா இப்போ படிக்க தேவைப்படுற காசு எனக்கு கிடைச்சிடும். அடுத்த சில மாசங்கள் வரைக்கும் கபீர் பர்கர் ஜாயிண்ட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இப்போ சம்பளத்தோட 10% கமிஷனும் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கபீர் கிராஜுவேட் ஆனா, அவனோட படிப்பு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் பஞ்சாப் திரும்ப வந்துட்டான். இங்க அவனுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் வேலை கிடைச்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு இப்படியே சந்தோஷமா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இருந்தது. ஒரு நாள் கபீர் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா மௌன, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு ஜாப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட, அதுல என்னடா உனக்கு பிரச்சனை? நீ சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணு. அது சரிதான், ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நல்ல ஜாப் இருக்கு, அப்புறம் சேலரியும் நல்லா தான் இருக்கு. இங்க பாருப்பா,
மனுஷங்க அவங்க பிடிச்ச வேலையை மட்டும்தான் பண்ணணும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்னோட மனசு மேகி பர்கர் பண்றதுக்கு ஆசைப்படுதே. அப்புறம் எதுக்கு நீ யோசிக்கிற? மேகி பர்கரே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஆனா வியாபாரம் ஆகலனா? இப்படியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, என்னோட வயசு வரும்போது முதலையே நம்ம பண்ணிருக்க கூடாதான்னு ரொம்ப கவலைப்படவ. பரவாயில்லையா, இப்போ உன்கிட்ட டைம் இருக்கு. ஜாப் போனா என்ன, அது திரும்ப கிடைச்சிரும்பா. சரிப்பா. கபீரோட அப்பா கபீரை என்கரேஜ் பண்ணாரு. இன்னமும் கூட கபீர் தயங்கிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தான். அங்க நிறைய சம்பளமும் கிடைக்குது. ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தத்துல அவன் ஒரு கூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கடையை ரெண்ட்டுக்கு எடுத்தான். அந்த கடையில அவன் தன்னோட மேகி பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். இது எந்த விதமான பர்கர்? இது மேகி பர்கர். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க, குடுங்க. முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் கபீரோட கடை பெருசா ஓடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடை நல்லபடியா ஓட ஆரம்பிச்சது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேகி பர்கரை சாப்பிடுறதுக்கு எங்க இருந்தெல்லாமோ வந்தாங்க. கபீர் ஸ்டாஃபை ஏத்தினாரு. அப்புறம் மேகி பர்கர்ல வெரைட்டிஸ் ஏத்தினான். சீஸ் மேகி பர்கர், செச்சுவான் மேகி பர்கர். இப்போ கபீரோட மேகி பர்கர் ஃபுட் ஜாயிண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேங் அவுட் பாயிண்டா மாறிடுச்சு. 6 மாசத்துல கபீர் இன்னொரு பிரான்ச்ச ஓபன் பண்ணான். அப்புறம் அடுத்த 1 வருஷத்திலேயே இன்னும் 3 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணான். கபீரோட மேகி பர்கர் சூப்பரா போய்கிட்டு இருந்தது. கபீர் தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் வேலையில வச்சுக்கிட்டான். அவனோட எல்லா அண்ணன் தம்பிங்களும் அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பர்கர் சிங். வெறும் 6 வருஷத்துல கபீரோட பர்கர் சிங் ஒரு பெரிய ஃபுட் செயினா மாறி போச்சு. இந்தியால 30 சிட்டிஸ்ல அதோட பிரான்சஸ் ஓபன் ஆச்சு. இப்போ கபீர் அப்புறம் அவனோட அப்பா ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவனே பாத்தியா, அன்னைக்கு எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? ஆமாப்பா, நான் மறக்கவே மாட்டேன். நீங்க அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா நான் இப்படி இருக்கவே மாட்டேன்ப்பா.